வணக்கம் நண்பர்களே, இது நம்ம கேஷ்வர் டிராவல்ஸ். நம்ம ஒரு புகழ்பெற்ற அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயில் பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம், அதாவது நாமக்கலோட பேருந்து நிலையத்து பக்கத்தில் இருக்குது. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா கண்டகி நதி, இந்த கண்டகி நதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் இருக்குது. ஆஞ்சநேயர் நீராடிய போது ஒரு சால கிராமம், இந்த சால கிராமம்னா என்ன பார்த்தீங்கன்னா பெருமாளோட வடிவத்தில் இருக்க ஒரு புனிதமான கல் கிடைத்தது. அதை பூஜைக்காக எடுத்துக்கொண்டு அவர் வான்வழியே பறந்து வந்தார். இத்தலத்தில் நீராடுவதற்காக இறங்கிய அவர் கமல தீர்த்தத்தை கண்டார். சால கிராமத்தை கீழே வைக்க முடியாது என்பதால் என்ன செய்வதென யோசித்த வேளையில் தீர்த்தகரையில் மகாலட்சுமி தாயார் தவம் இருப்பதை கண்டார். அவளை வணங்கி ஆஞ்சநேயர் அவளது தவத்திற்கான காரணத்தை கேட்டார். திருமாலை நரசிம்ம வடிவில் தான் பார்த்ததில்லை எனவும், அந்த வடிவத்தை காண்பதற்காகவே நான் தவம் இருப்பதாகவும் மகாலட்சுமி தாயார் கூறினார். ஆஞ்சநேயர் அவரது கையில் சால கிராமத்தை கொடுத்துவிட்டு நீராடிவிட்டு வந்து வாங்கிக் கொள்வதாக சொன்னார். குறிப்பிட்ட நேரத்திற்குள் வந்து வாங்கி கொள்ளாவிட்டால் சாலகிராமத்தை நான் தரையில் வைத்துடுவேன் என மகாலட்சுமி தாயார் ஒரு நிபந்தனை விடுத்தார். ஆஞ்சநேயருக்கு சில காரணங்களால் தாமதமாகிவிட்டது நீராடி முடிப்பதற்கு. தாயார் சாலகிராமத்தை கீழே வைத்து விட்டார். தாமதமாக வந்த ஆஞ்சநேயர் சாலகிராமத்தை எடுக்க முயன்றார். ஆனால் அவரால் எடுக்க முடியவில்லை. அது பெரிய மலையாக உருவெடுத்தது. அம்மலையில் நரசிம்மர் தோன்றி தாயாருக்கு அருள் செய்தார். இவர் லட்சுமி நரசிம்மர் என அழைக்கப்பட்டார். ஆஞ்சநேயரையும் இங்கே தங்கிவிட்டார். இன்றைக்கி நான் தெரிவித்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். மேலும் நீங்கள் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். கேஷ்வர் டிராவல், எங்கள் நிறுவனம் உலகம் முழுவதும் சுற்றுலாத்தலங்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் சார்ந்த பிற பணிகளை செய்து வருகிறோம். உங்கள் திறமை மறைக்கப்பட்டுள்ள நபரா நீங்கள்? வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யும் நபரா நீங்கள்? பகுதி நேர வேலைவாய்ப்பை விரும்பும் நபரா நீங்கள்? இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் வேறு ஏதேனும் பிற மொழிகளில் பேசவும் வாசிக்கவும் நன்கு அறிந்தவரா நீங்கள்? எதையும் மாற்றி யோசிக்கும் திறன் உள்ள நபரா நீங்கள்? ஃப்ரீ டைமில் வேலை செய்ய ஆசை உள்ள நபரா நீங்கள்? சொந்தமாக தொழில் செய்ய விருப்பமுள்ள நபரா நீங்கள்? நீங்கள் அதிக சுற்றுலாத்தலங்கள் செல்லும் நபரா? அதில் அதிக பணம் சம்பாதிக்க விருப்பம் உள்ள நபரா நீங்கள்? நீங்கள் சுய தொழில் செய்து அதில் தடுமாற்றம் கண்ட நபரா நீங்கள்? சுற்றுலாத்தலங்களை வழிகாட்டும் மற்றும் டூரிஸ்ட் கைடாக பணிபுரியும் நபரா நீங்கள்? ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கார் டாக்ஸி, விமான சேவை, கப்பல், டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களை வைத்திருக்கும் நபரா நீங்கள்? ஆன்மீக வழிபாடு முறை மற்றும் சடங்கு சம்பிரதாய முறை அறிந்த நபரா நீங்கள்? யூடியூப் கண்டென்ட் கிரெடிட்டர் மற்றும் அனுபவம் உள்ள நபரா நீங்கள்? உலகம் முழுவதும் பணிபுரியவும் எங்களுடன் இணைந்து பணிபுரியும் விருப்பம் உள்ளவரா நீங்கள்? மேற்கூறிய மற்றும் நாங்கள் தேடும் நபராக நீங்கள் இருந்தால் எங்கள் சேனல் இமெயில் முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களது அட்வர்டைஸ்மெண்ட் எங்களது சேனலில் ஒளிபரப்பாக விருப்பம் இருந்தால் எங்களது இமெயில் முகவரியை தொடர்பு கொள்ளவும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒரு அடிடுங்க. குறை இருந்தால் எங்களிடம் கூறுங்கள், நிறைய இருந்தால் மற்றவர்களிடம் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.